Hi friends, welcome to Bhima Cooking Recipe. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா மரிசினி கிழங்கு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். இதை எப்படி செய்ய போறோம்னு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இத ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க மரிசினி ஸ்வீட் செய்யக்கு நம்ம இங்க 1 கிலோ மரிசினி கிழங்கு தொளியெல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி கழுவி வச்சிருங்க. இதை நம்ம இப்போ வந்து இதே போல ஒரு கட்டரை எடுத்து இதில் நம்ம இப்போ சீவிட போகிறோம். இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த மரிசினி அவ்வளோத்தையும் இதே போல் நம்ம சீவி செத்தி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம அப்படியே தட்டி கொடுத்துடணும். இந்த அவ்வளோத்தையும் அப்படியே தட்டி கொடுத்துட்டு நம்மக்கு இதுக்கு கூட ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணியில் வீத்தி கொடுத்துடணும். தண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே இதுக்கு உள்ள பால் அப்படியே புழிஞ்சு நம்ம இதை எடுத்து இந்த இதை கிழங்க மட்டும்தான் அப்படியே மாற்ற போகிறோம். இதை பாலை இது இப்படி புழிஞ்சு நம்ம இப்படி எடுத்துட்டு இந்த கோதை மட்டும் நம்ம அந்த மரிசினியை மட்டும் இப்படி தனியாக அந்த கிழங்கு அப்படி தனியாக இதே போல் உருத்தி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இது அவ்வளோத்தையும் புழிஞ்சு இந்த கிழங்கை நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த பால் இறுக்கி இது இந்த பால் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதே போல் ஒரு தவா எடுத்து வச்சுட்டு இந்த தவாவில் நம்ம ஒரு கிளாஸ் பால் எடுத்து வீத்த போகிறோம். ஒரு கிளாஸ் பால் வீத்திட்டு அதுக்கு கூட ஒரு கிளாஸ் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். அதையும் கூட சேர்த்துட்டு நம்ம இந்த கொஞ்சமாக இது கிண்டி கொடுத்துட்டு நம் இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம அதுக்கு கூடால இந்த சீவி வச்சுருந்த இந்த மரிசினி கிழங்கையும் இதுக்கு கூடால நம்ம தட்டிடலாம். தட்டி இதெல்லாம் வந்து இதை நம்ம இப்போ இது அவ்வளோத்தையுமே இதில் நம்ம சேர்த்துட்டோம். இது வந்து கொஞ்சம் கொதி வர்ற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சமே கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். இதுக்கு கூடால நம்ம கொஞ்சம் இதுக்கு கூட கொஞ்சம் மில்க் மேடு நமக்கு இதுக்கு கூட சேர்க்கணும். நம்ம இது கூட இதில் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் இது அழகாக வரும். இந்த மில்க் மேடு வீத்திருக்கோம்ல அதுக்கு கூடால கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் கூட வீத்தணும். ஏன்னா அந்த மரிசினி கொஞ்சம் வேகணும் இல்லை அதனால. அப்போ இதை கூட வீத்தி நம்ம வந்து இது வெந்து நல்லா குறுகி வரும் வரைக்கும் கொஞ்சம் அம்மா கடந்து இது வேவட்டு வெந்துட்டு நம்ம இது கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு வந்து அடியில் பிடிச்சிரும் இது. அதனால் தீ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து இங்கே மரிசினி இங்கே கொஞ்சம் பூரா வெந்து வந்துட்டே இருக்குது. இதுக்கு கூடால நம்ம வந்து கொஞ்சம் போல் பட்டர் இல்லை சேர்த்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனாக்கா நீங்கள் நெய் போடலாம் சேர்க்கலாம். நீங்கள் நெய் இதுக்கு கூட போட்டு சேர்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம உங்கள் வீட்டில் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நல்ல சூப்பரான ரெசிபி. நம்ம மரிசினின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒன்றில் அவிசு தின்னுவோம், இல்லைன்னா இலக்கி மயக்கி இலக்கி எடுத்து தின்னுவோம். இனி வந்து இதுக்கு கூட கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் கூட நல்லா ட்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். இனி கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும். இனி வந்து இதுக்கு கூட கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் கூட நல்லா ட்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். இனி கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும். இப்போ நம்ம இங்கே வந்து இந்த மரிசினி கிழங்கு ஸ்வீட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நம்ம இறக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி கொடுத்துருக்கேன். இந்த ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம வந்து இதை வந்து இதில் இந்த பாத்திரத்தில் இப்படியே வந்து இதை மாற்றிடலாம். இந்த பாத்திரத்தில் இப்படியே மாற்றி நம்ம இதை செட் பண்ணி வைக்கணும். நான் வந்து இதில் வந்து அரை மட்டத்துக்கு தான் இது எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுக்கல. ஏன்னா நம்ம ரெண்டாவது தட்டம்போ இது வந்து நிறைஞ்சிரும். அதனால் இன்னொரு பாத்திரத்துலேயும் கூட நான் வந்து ஆயில் தேய்ச்சி இதே போல் எடுக்கேன். இது நம்ம இப்போ இந்த ரெண்டு பாத்திரத்துலேயும் செட் பண்ணியாச்சு. இனி இதுக்கு கூடால நம்ம கொஞ்சம் நூட்டி பொட்டிட போகிறோம். உங்கள் கையில் இருந்தால் எது ஏதாவது நடிச்சிருந்தால் ஏதாவது நம்ம இட்டலாம். இது கொஞ்சம் நம்ம டிசைன் வேண்டி இது இடையுது. இது இடாட்டாலும் பரவாயில்ல, இது இட்டால் கொஞ்சம் கலராக இடிக்கும் அதனால தான் இடையுது.
இதை இப்போ நம்ம வந்து ரெண்டு கொஞ்ச நேரம் வந்து இது வந்து சூடு ஆறுதாக வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வேணுங்கிலும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து தணுப்பு ஒத்துக்காத ஆளில் வந்து நம்ம வெளியில் வச்சும் இதை வந்து நம்ம நல்லா தணுத்து எடுக்கலாம். எடுத்து நம்ம இதை செட் பண்ண அளவுக்கு இதை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் இருந்தது நல்லா செட்டாகி வந்துடுச்சு. இதை நான் இப்போ ஒரு வேறொரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். நீங்கள் இந்த பிளேட்டில் மாற்றி வித வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு இப்போ நான் கட் பண்ணி காண்பிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை கட் பண்ணி காண்பிக்க போகிறேன். இந்த இதை காமிச்சிட்டு நான் நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இதை ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பால்கோவாக அதே ஒரு டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இனி அடுத்த வீடியோவிலேயே பாய்.